வணக்கம். இன்றைக்கி நம்ம தங்கம் டெய்லர் யூடியூப் சேனலில் இந்த சாண்டல் கலர் சாரீக்கு ப்ளவுஸ் தைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எப்பவும் போல் நான் பின்பக்க முதுகு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம தேவையான அளவு உயரம் எல்லாம் மார்க் பண்ணிவிடலாம். இதில் வந்து சாண்டல் கலரில் எந்த எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே இல்லை, அதனால் அதில் ஒரு லைட்டான ஒரு கோல்டு கலர் பார்டர் மட்டும் இருக்குது. அந்த பார்டர் கலருக்கு நம்ம கோல்டு கலரில் கிளாத்து வச்சு மாடல் வச்சு தைக்க போகிறோம். பாருங்க, நான் இப்போ கழுத்து வரைஞ்சாச்சு. இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ரெண்டு பீஸாட்டம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இனி நடுவில் உள்ள பீஸையும் தனியாக கட் பண்ணி விடலாம். இதில் அதே உயரத்துக்கு நான் ஹேண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து ஒரு 5 இன்ச் வரைக்கும் விதிவில் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு மடிப்பாக. அதில் உள்ளே வந்து அந்த மார்க்கிங்கை நான் வரைஞ்சி விட்டுக்கிடுவேன். பாருங்கள், இதே மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அந்த மார்க்கிங் இருக்க அளவில் இருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து வெளியோடி மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிடணும். எல்லா பக்கமுமே ஒரே அளவு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். இது வந்து நீங்கள் கொஞ்சம் சைஸு பெரிய ஆளாக இருந்தால், அளவு கூடுதல் வரும்போது 40-45 இன்ச் அந்த மாதிரி வரும்போது இன்னும் கொஞ்சம் விரிவாக எடுத்துடலாம். இது நார்மலான ஒரு 30-32 சைஸில் உள்ள உடம்பு தான், அதனால் நான் ஒரு 1.5 இன்ச் அளவில் இந்த மார்க்கிங் வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன். இந்த கேன்வாஸ் வந்து நம்ம கோல்டு கலத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிடணும். அதே போல் நடுவில் நான் இருந்து ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி எடுத்தது, அதை வந்து சாரியோட கிளாத்தில் நான் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சி விட்டாச்சு. இதை இப்போ கட் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு வந்து கோல்டு கிளாத்தில் வந்து இதை வச்சு அயன் பண்ணிக்கிடணும். அயன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ள கிளாத்து வெளியே உள்ள கிளாத்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் நம்ம தையலுக்கு துணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணணும். பாருங்க, நான் அந்த நடுவில் உள்ள துண்டையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து தையலுக்கு கொஞ்சம் துணி தேவை இருக்குது, அதனால் ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் விதிவில் கட் பண்ணியிருக்கேன். உயரம் வந்து அதே அளவில் தான் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அயன் பண்ணி எடுத்தாச்சு. இனி நான் அந்த உள்ள தையல் தைக்கிற இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் இந்த மாதிரி துணியை விட்டு கட் பண்ணியிருக்கேன். வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்க்கு கொஞ்சம் கூடுதலாகவே இந்த மாதிரி கோல்டு கிளாத்தாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இந்த வெளிப்பக்கமாக நம்ம மடக்கி தைக்க வேண்டியிருக்கு, அதனால் சின்ன சின்ன கட் கொடுத்து விட்டுடணும். விட்டுட்டு இதை அப்படியே மடக்கிடலாம். வளைஞ்சி வந்திருக்கிறதுனால இதை வந்து கட் கொடுக்காமல் மடக்கினா செம்மையாக வராது, அதனால் இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுடணும். இதே மாதிரி ரெண்டு பீஸையும் கட் பண்ணி எடுத்து விடலாம். இதில் வந்து நான் உள்பக்கமாக தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் துணி விட்டுருக்கேன். அது வந்து நம்ம முதுகு பாகத்தில் வச்சு அடித்து அதுக்கப்புறமா இதை மேலோடி வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு பீஸையும் தச்சு எடுத்து வச்சுக்கிடணும். இந்த சாரியில் வந்து எந்த டிசைன் எதுவுமே இல்லை, ஆனாலும் இது இந்த மாதிரி தச்சு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பார்டர் கலரில் இருந்து ஒரு ஏதாவது கிளாத் வச்சு தைச்சா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இதை வந்து நல்ல பீஸில் வந்து லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக வச்சு நான் ஜாயின் பண்ண போகிறேன்.
இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுறணும். பாருங்க, இனி நான் உள்பக்கமாக தான் அந்த அயன் பண்ணி வச்சுருக்கிற கேன்வாஸை உள்பக்கமாக வச்சு தைக்க போகிறேன். அந்த இடம் வந்து கரெக்டாக தெரியறதுக்காக நான் ஒரு குண்டூசி குத்திக்கிடுறேன். இந்த நவிண்டு போகாமல் இருக்கும். இப்போ அந்த தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்க, காலிஞ்சி அந்த இடத்துல கேன்வாஸில் படாத அளவுக்கு தச்சு கொண்டு வரணும். இதே மாதிரி ரெண்டு பீஸையும் தச்சு எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி தச்சுட்டு அந்த வளைவுலலாம் கொஞ்சம் கட் கொடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி கட் கொடுக்கும்போது நமக்கு திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். இதை அப்படியே திருப்பி திருப்பினதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து நல்ல கிளாத்தில் வந்துடும். அந்த மாடல் இருக்கிறது இனி வந்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டு விட்டுவிடும். இல்லை, இந்த மாதிரி தையல் போடாண்டா தையல் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அயன் பண்ணி வச்சுக்கிடலாம். அயன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டு விடலாம். நான் இதுக்கு மேலே வந்து லேசி வச்சு தைக்க போகிறேன். பாருங்கள், அந்த பக்கம் மாதிரி வெளிப்பக்கமும் தையலை வந்து போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு வந்து எந்த துணியிலையுமே பிசிறு இல்லாமல் இருக்கும். இனி நடுவில் உள்ள பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதை வந்து ஒரு லைனிங் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி அந்த நடுவு பக்கத்தில் கோல்டு கிளாத் வச்சு பைப்பிங் பண்ண போகிறேன். இதே போல் பைப்பிங் தச்சு எடுத்துடணும். தச்சு எடுத்துட்டு நம்ம வந்து மேல் பக்கம் முதுகில் தச்சு வச்சுருக்க பீஸை நமக்கு தேவையான அளவை மார்க் பண்ணிவிட்டு இதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிடணும் ரெண்டு பீஸையும். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாடல். வந்து எந்த டிசைனுமே இல்லாட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு பார்டர் கலரில் ஒரு கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணி தைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. பாருங்கள், பைப்பிங் தச்சாச்சு. இனி வந்து தேவையான ஒரு அளவில் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு குண்டூசி குத்தி வச்சுடணும். வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி தச்சு எடுத்துடலாம். அடுத்த பக்கம் பீஸையும் இதே மாதிரி தச்சு எடுத்துடுவோம். பாருங்கள், நம்ம தச்சாச்சு. இதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குனி. இனி வந்து வந்து லேசி வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். முதுகெல்லாம் மடக்கி அடித்தாச்சு. இனி வந்து அந்த கோல்டு கிளாத்துக்கு மேலே முடிகிற இடத்துல இருந்து நான் ஒரு லேஸு கோல்டு லேஸில் வச்சு தைக்க போகிறேன். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தச்சு எடுத்துடலாம். இனி பாருங்கள், நடுவில் வந்து நான் கோல்டு டபுள் ஸ்டோன் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை வச்சு தைக்க போகிறேன். இந்த மாதிரி சில்க் ப்ளவுஸுக்கு தைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் அந்த மாதிரி தைச்சி போட்டால் ரொம்பவே லுக்காக இருக்கும். இனி இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பேட்ச் ஒர்க் வேணும்னாலும் இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், மாடல் ரெடி ஆகிட்டு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தங்கம் டெய்லர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட இன்னொரு சேனல் சந்தியா கிராஃப்ட் அண்ட் குக்கிங் சேனலில் சமையல் வீடியோக்களுக்கு, அதையும் போய் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.